మల్లికా, ఏనా ఆంటి? ఓం ప్లాన్స్ ఎన్నె? இப்போதைக்கு எதுவும் இல்ல. ஃபுல் டே வீட்ல தான் இருக்க போறேன். உன்னோட அப்பாயின்மென்ட் என்னன்னு கேக்க நான் செக்ரட்டரியா? நீ ஓ வீட்ல இருந்து ஓடி வந்து இங்க ஏன் பையனை வளைச்சு போடலாம்னு பாக்குறியா? அது என்ன பிளான்னு கேக்குறேன். அத பத்தி சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ. யூஸ் எக்ஸ்கியூசஸ் மீஸ். கோவில் குளத்துக்கெல்லாம் புனித யாத்திரை போயிட்டு வந்த அப்பாவி மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு பேசாத. அதுவும் ஏன் முன்னாடி ஜாங்கிரியில ஒழுகிற நெய் மாதிரி எல்லாம் பேசாத. எனக்கு ஒன்ன மாதிரி பொண்ணுங்களை பத்தி எல்லாம் நல்லாவே தெரியும். ஆண்டி, ஏன் இப்படி பேசுறீங்க? மல்லிகா ரொம்ப அப்பாவி. த பாரா பாடுபாவின்னு சொல்லு. முதல்ல என் பையன் சிவா இவளை தூக்கி போட்டான். அப்புறம் ராணா பையல புடிச்சுக்கிட்டா. கொஞ்ச நாள் அவங்கிட்டயும் நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கலன்னு பாடியிருப்பா. அதுக்கெல்லாம் ராணா மயங்கலன்னு தெரிஞ்சதும் இங்க வந்து சேர்ந்துட்டா. இங்க வந்து மறுபடியும் அப்பாவியா நடிக்கிறா இல்ல? என் பையனுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கோங்கிற வியவஸ்தை இருக்க வேண்டாம். இல்ல ஒருவேளை அவனுக்கு தான் இன்னும் கல்யாணம் நடக்கலையே. நிச்சயம் தானே நடந்திருக்கு. திரும்ப ட்ரை பண்ணலாம்னு நினைச்சியா? வந்தா ரைட்டு, இல்லன்னா ஜூட்டு. என் பில்லு பாவம் அப்பாவி. நீ அப்பாவி மாதிரி நடிச்ச ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டதும் இழங்கி இருப்பான். அவன் உன்னை எப்படி தூக்கி போட்டாங்கறத மறந்துட்டியா? என்ன பேசுறீங்க? இன்னைக்கு நீ என்ன வழக்கம் போல அடக்காத. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இப்படிதான் எல்லாரும் உன் அப்பாவி தனத்தை பயன்படுத்திக்கிறாங்க. என்னோட பையன் சேத்துல முளைக்கிற செந்தாமரம் மாதிரி. உலகம் முழுக்க நீ சலடை போட்டு சலிச்சு தேடினாலும் இந்த மாதிரி பையன் கிடைக்க மாட்டான். இவன் ஹைட்ஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தா என்ன? பாக்கிறதுக்கு டால்ஸா தானே இருக்கான். ஊருக்கே தெரியும். பேச வந்துட்டான். பஜ்ஜி சூடா இருந்தா டக்குன்னு பிளேட்ல போட மாட்டோம். அப்படிதான் உன்னை என் பையன் விட்டுட்டு வந்தான். ஹாட் பஜ்ஜிஸ் மாதிரி திரும்பவும் ஒட்டிக்க வந்துட்ட. குணத்துல பத்திரமாத்து தங்க மாதிரி இருக்கிறதுனாலதான் இன்னும் உனக்கு உதவி செய்யறேன். நான் ஒரு உண்மையை சொல்லவா ஆண்டி? உலகம் முழுக்க இப்படிதான் எல்லா மம்மீஸும் அவங்க பசங்களை பத்திரமாத்து தங்கன்றாங்க. இதை கேட்டு கேட்டு நான் அழுத்து போயிட்டேன். அப்படி என்ன பசங்க மேல மட்டும் அம்மக்களுக்கு பாசம், பொண்ணுங்களும் சலச்சவங்க இல்ல? இதை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கேன்னு தான் வருத்தமா இருக்கு. எனக்கு இன்னொன்னு தெரியணும். ஒவ்வொரு பையனும் பத்திரமாத்து தங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் புதையிலும் இருக்கு. அப்படின்னா இந்தியா இந்த உலகத்திலேயே ஏன் இன்னும் ரிச்சான கண்ட்ரியா ஆகல? சிவா ரொம்ப நல்லவன் தானே, நானும் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக உலகத்துல எல்லா பொண்ணுங்களும் இவனை கல்யாணம் பண்ணிக்க கியூல நிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்ல. எனக்கும் அந்த ஐடியா இல்ல. இன்னொன்னு சொல்றேன், உங்க பையன் ஒண்ணு என்ன வேண்டான்னு சொல்லல. உங்களோட இந்த பத்திரமாத்த தங்கத்தை நான் தான் ரிஜெக்ட் பண்ணேன். என்னது?